பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது இந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய பகுதி. ஒவ்வொரு வாரமும் ரெண்டு பகுதிகளாக இந்த யூடியூப் சேனல் நம்முடைய சேனலில் வந்து கொண்டிருக்கிறது. முதல் பகுதி பாடல் ஆராதனையும், ரெண்டாவது பகுதியாக செய்தி. இன்றைய மன்னா அல்லது இன்றைய செய்தி என்கிற தலைப்பில் நமக்கு ரெண்டாவது நிகழ்வு நடக்கும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் உங்களுக்கு முதலாவது செய்தி வந்து விடுகிறது. ஆகவே முதல்ல செய்தியை பார்த்துட்டு ஐயோ இன்னைக்கு பாட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். முதல்ல ஆராதனை வரும், அதற்கப்புறம் சில மணி நேரங்கள் பொறுத்து செய்திகள் வரும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ரெண்டையும் பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால பலருடைய பிரயாசங்கள், முயற்சிகள், செலவுகள் இதன் மத்தியில் நாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து வருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாய் பார்த்து இதன் மூலமாய் பயனடைவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் தெரிந்த உங்களுக்கு நண்பர்களுக்கு இதை நீங்கள் அனுப்புங்கள். ஒருவேளை நண்பர்கள் வேதனையில், வியாதியில், கவலையோடு யாராகிலும் இருப்பார்களானால் இந்த செய்தியை கேளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த வார்த்தைகள் மூலமாய் அவர்கள் தொடப்படுவார்கள். அவர்களுக்கு சுகம் கிடைக்கும், அவர்களுக்கு பலன் கிடைக்கும், ஆறுதலை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் பயனடைகிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் உங்கள் சாட்சிகளை கீழே கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் உங்களுடைய கர்த்தர் உங்களோடு என்ன சொன்னார், பேசினார் என்பதை நீங்கள் அதில் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியாகிலும் ஒவ்வொரு வாரமும் செய்தியையோ அல்லது வர்ஷிப்லையோ யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த டிஸ்லைக்குன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அது கை இப்படி இருக்கும், அதை யாரோ ஒருத்தர் போடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு இதை லைக் வாங்கிறதுக்காக ஆராதிக்கிறது அல்ல, லைக் வாங்கிறதுக்காக பிரசங்கிப்பதும் அல்ல. நீங்கள் லைக் பண்ணணும் அல்லது நீங்கள் டிஸ்லைக் அல்ல. ஒருவேளை நீங்கள் டிஸ்லைக் பண்ணுற நண்பர்கள் நீங்கள் யாராக இருந்தா ஏன் இந்த டிஸ்லைக் பண்ணுறீங்கன்றது கமெண்டில் சொல்லுங்க. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கிறோம், உங்களுக்கு பிரியமாக என்ன நடக்கும்னு சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் ஏன் கையை இப்படி வைக்கிறீங்க, ஐயோ நீங்கள் இப்படி கீழே போகிறீங்களா, இல்லை எனக்கு ஒன்றும் புரியல தோத்துறோம். அதனால் டிஸ்லைக் பண்ணுகிற அன்பர்கள் தோத்துறோம். ரத்த வேர்வை சிந்துற மாதிரி இங்கே மூச்சு வாங்க வாங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சாதாரணமாக அப்படியே டிஸ்லைக் அப்படின்னு அழுத்திட்டு போயிடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிரயாசத்திற்கேற்ற பலன்களை தருவாராக. ஒருவேளை ஏதாகிலும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டுமானால் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்க, எங்களை மாற்றிக்கொள்ளு. ஒருவேளை அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நீங்கள் சொல்வதும் நியாயமானதாக இருந்தால் அதை நான் மாற்றிக்கொள்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பப் போகிறோம். ஆகஸ்டிலாவது சபை திறக்குமா என்று நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. அல்லேலூயா. யுஹான் மாநிலத்திலிருந்து தான், இந்த மாகாணத்திலிருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு. கொரோனா வைரஸ் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி கஷ்டத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த ஒரு அதிர்வு யுஹான் மாகாணத்தில் தொற்று. உலகத்திலேயே மிகப்பெரிய மூன்றாவது ஏரி, உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி, அதில் மூன்றாவது இடத்துல இருக்கிற ஏரி, அதாவது நம்முடைய சென்னை பட்டணம், சென்னை மாகாணம் இருக்குது இல்லை, அந்த சென்னை எவ்வளோ பெருசோ அதை விட பெரிய அளவு ஏரி அந்த சீனாவில் இருக்குதான். அந்த டேமில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. மழை திறந்த வெள்ளம் போல வானத்திலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. டேமில் எவ்வளோ திறக்கிறாங்க, எவ்வளவு, அதாவது 10 கன அடி திறந்தாங்கன்னா 1000 கன அடி உள்ளே வருது. இந்த டேம் மட்டும் உடஞ்சிடுச்சுனாக்கா 20 கோடி பேர் செத்துருவாங்களாம். 20 கோடி பேர் செத்துருவாங்க. 24 மணி நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. மிக மோசமான சூழ்நிலையில் 10 கோடி பேரை அடுத்த ஊருக்கு அனுப்பிட்டாங்க, அடுத்த ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அடுத்த குரூப் அனுப்புறதுக்குள்ளே டேம் உடஞ்சிருமா அப்படின்னு தெரியல. ஒரே ஒரு வழி, மழை நிற்க வேண்டும். மழை நிற்க வைப்பதற்கு ஆண்ட்ராய்டில் நிற்க வைக்க முடியுமா, இல்லை சைனா பொருள் மூலமாக, டெக்னிக்கல் மூலமாக ஏதாவது நிற்க வைக்க முடியுமா? முடியாது. இறை சக்தி தான், மனித சக்தி தான். நம்முடைய சிந்தனையோ நம்முடைய அறிவோ பயன்பட முடியாத நிலையில் அந்த சீனா
அரசாங்கம் தடுமாறிக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது என்று தெரியவில்லை. அல்லேலூயா. இப்படி கடைசி நாட்களில நடக்க வேண்டிய சம்பவங்கள் தேசத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்புங்கள், கர்த்தர் வருகிறார், ஆயத்தமாய் இருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் பெரியவர். இன்னும் நம்முடைய கொரோனா பிரச்சனையே நம்ம விட்டு ஒன்றும் தாங்கல, தோத்திரம். இன்னும் என்ன நடக்க போகுது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் ஆதரவாய் இருக்கிற தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் தேவனை நோக்கி கெஞ்சுகிறேன். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் எல்லாருக்கும் இதயபூர்வமாக அஞ்சலிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தந்த ஆண்டவருக்கு தேவனை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதிக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15:26. The book of Exodus, chapter 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து, என்ன கேட்கிறியோ அதை செய்யணும். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், இப்படி செஞ்சா எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிகாரியாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெகோவா ரஃபா என்று எபிரேய பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சுகம் தரும் தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை மருந்துகள், மாத்திரைகள் இதெல்லாம் உண்டாகியும் நம்மை சுகப்படுத்துவதற்கு மருந்துகள் இல்லை. ஒரு மருந்தை சாப்பிட்டா அதுக்கு இன்னொரு சைடு எஃபெக்ட் ஒன்று வருது. இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிட்டா அது போயிடும், உடம்பு வலி, புரூஃபன் அப்படின்னு ஒரு மாத்திரை, ரொம்ப ஃபேமஸான மாத்திரை, இப்போ இல்லை. அந்த மாத்திரை வாங்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஏதோ உடம்பு வலினா உடனே புரூஃபன் போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போது சொன்னாங்க, அந்த மாத்திரை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ரெண்டும் போயிடும். என்னங்க, உடம்பு வலிக்கு மாத்திரை போட்டா இன்னொன்னு போறதுக்கு ஒரு மாத்திரை அதுலயே வருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படித்தான் எல்லா மருந்துகளும் இன்னைக்கு மாறிவிட்டன. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல MBBS படிச்ச டாக்டர் மட்டும்தான், எதா இருந்தாலும் அவரு தான், அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன எழுதி தராரோ, அது அவருக்கும் அந்த மெடிக்கல்ல இருக்கிற அந்த வாசிக்கிறவருக்கும் தான் வெளிச்சம். இவர் என்ன கிறுக்குனாலும் அவருக்கு உடனே புரிஞ்சிடும். உங்களுக்கு எனக்கும் சத்தியமா புரியாது, ஆனாலும் பயங்கரமா இருக்கும், அழகா இருக்கும், சூப்பரா சுகமாயிடும். நாள் ஆக ஆக என்ன நடந்தது, அப்படியே உடம்பு ஆள் ஆளுக்கு கூறு போட்டுக்கிட்டாங்க. இருதயத்துக்கு தனியா ஒரு டாக்டர், கண்ணுக்கு தனியா ஒரு டாக்டர், எலும்புக்கு தனி ஆள் ஆளுக்கு கூறு போட்டுக்கிட்டாங்க. இப்ப சென்னையில வலது கண்ணுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, இடது கண்ணுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரு. என்ன செய்ய போறோமோ தெரியல. கொரோனா பிரச்சனையில செத்துட்டாங்கனாக்கா அப்படியே ஜிப்ப போட்டு நம்ம பைபிள் எப்படி மூடி வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி மூடி அமிச்சிடுறாங்க. உள்ள நம்மால் தான் செத்துருக்கிறாரான்னு கூட தெரியாது.
பார்க்கிறதுக்கு கூட முடியல. மகாராஷ்டிராவில் ஒரு தகப்பன் அடக்கத்தில் அவங்க பொண்ணு ஒத்துக்கவே இல்லை, அடம்பிடிக்கிறா, எங்கள் அப்பா மூஞ்ச நான் பார்க்கணும் பார்க்கணும், அதெல்லாம் முடியாது, இல்லை நான் பார்த்தே ஆகணும், நான் செத்தா கூட பரவாயில்ல. ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரே அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. திறந்து பார்த்தா செத்து போன அவங்க அப்பா கண்கள் இல்லை, இருதயம் அறுத்து எடுக்கப்பட்டு விட்டது, கிட்னியை கழட்டிட்டாங்க. சாவறதே சாவறாரு, உள்ள இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கோமேன்னு இன்னைக்கு வியாபாரம் பெருகிவிட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மருத்துவமனை இன்னைக்கு நமக்கு வாழ்வு கொடுப்பதில்லை. எதையோ ஒன்றுக்காக உள்ளே போகிறோம், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். அருமையான பாச பென்னட் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, முன்னெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா சிலுவை போட்டிருக்கோம், ரவுண்டா போட்டிருக்கோம் சிலுவை, செஞ்சிலுவை சங்கம், ரெட் கிராஸ் தோத்துறோம், அந்த அமைப்பு தான் இருக்கும். சிகப்பு கலர்ல வெள்ளை சிலுவை அப்படி போட்டிருக்கோம், அல்லது சிகப்பு சிலுவை வெள்ளைக்குள்ள ரவுண்ட்ல இருக்கும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த சிம்பிளே காணோம், அந்த சிம்பிள் இல்லை. என்ன சிம்பிள் தெரியுமா இருக்குது? ஒரு கத்தி மாதிரி இருக்குது, அந்த கத்தியை ரெண்டு பாம்பு சுத்திக்கிட்டு இருக்குது, இப்படி இருக்குது. ஒரு கத்தி மாதிரி இருக்குது, அந்த பாம்பை அப்படி சுத்தி ரெண்டு தலை இப்படி இருக்குது. இன்னைக்கு சர்ப்பத்தின் ஆளுகைக்குள்ளே வந்து விட்டோம், வலு சர்ப்பத்தின் ஆளுகைக்குள்ளே வந்து விட்டோம். காப்பாற்ற வேண்டிய மருத்துவமனை இன்னைக்கு மோசமான நிலையில போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, தேவனுக்கு பயந்த மருத்துவ வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு சோசியல் ஒர்க்காக செய்ய வேண்டிய அத்தனையும் பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு போய்விட்டது. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் நிரந்தர நிச்சயமான பரிகாரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் உனக்கு நான் வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் தெளிவாக ஒரு வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தை இந்த வசனத்திலே தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களோடு கூட தியானம் பண்ண விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று இன்னொரு வசனத்தின் மூலமாய் உங்களை கண்டுபிடிக்க நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரசங்கியின் புத்தகத்தில் 7:29 பிரசங்கி 7:29, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தேவன் மனுஷனை எப்படி படைச்சாரா? செம்மையானவனாக படைத்தார். அவனுக்கு வியாதி இல்லாதவனாய் படைத்தார். அவனுக்கு ஒரு குறையில்லாம அவனை படைச்சார், ஒரு பிரச்சனை அவனுக்கு கிடையாது, செம்மையானவனாய் படைத்தார். ஆனால் என்ன நடந்தது? எல்லாருமே சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஏன்பா கோவப்படுற, நான் ஏன் கோவப்பட்டேன் தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏண்டா அவனை அடிச்ச, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன் இந்த பொருளை திருடின, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன் இப்படி எரிச்சலா பேசுற, அதுக்கு ஒரு காரணம். தேவன் அப்படிப்பட்டவர்களாய் நம்மை படைக்கவில்லை. எரிச்சல் உள்ளவர்களாக, கோபம் உள்ளவர்களாக, தீமை செய்கிறவர்களாக, ரத்தம் சிந்த ஆயத்தமாய் இருக்கிறவர்களாக அப்படி ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை செம்மையானவனாய் படைத்தார், செம்மையானவர்களாக. ஆனால் உபாய தந்திரங்களை மனிதர்கள் கண்டுபிடித்து கொண்டார்கள். இன்னைக்கு அந்த வார்த்தையை நீங்க கவனமா பார்த்திருப்பீங்கன்னா, யாத்திராகமம் 15:26 செம்மையானவைகளை செய்து என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு செம்மையானதை செய். ஹல்லேலூயா. செம்மையானதை செய்யுங்கள், செம்மையானதை செய். அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் நம்மை குணமாக்குவார், பரிகாரியான ஆண்டவர் நமக்கு சுகம் தருவார், பரிகாரியான ஆண்டவர் வியாதியை வரப்பண்ணாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். செம்மையானவனாய் படைத்தார். என் வாழ்க்கையில தோத்துறோம், 2 ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். முதல் முறை
14 வயதுல கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. என்னுடைய சாட்சி நீங்க உங்களுக்கு தெரியும், சாட்சி தெரியும். அதனால நான் அதை சொல்ல இப்ப நேரம் எடுக்கவில்லை. ஆபரேஷன் பண்ண வேண்டிய அதே தேதியில ஆண்டவர் என்னை சுகமாக்கி வெளியே கொண்டு வந்து விட்டார். கிட்னி ஆபரேஷன் பண்ணல. எனக்குரிய ஒரு 5 அல்லது 4 5 வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய கிட்னியில கல் ஸ்டோன் உருவாயிடுச்சு. 8.6, 6.2, 4.5 என்னமோ கணக்கில் சொல்றது போல கற்கள் அளவு ஸ்கேன்ல சொன்னாங்க. அப்ப சின்ன கல்லெல்லாம் வந்துடும், அந்த 8.6 நம்ம அது கொஞ்சம் கஷ்டம், அதை நம்ம வந்து லேசரில் உடைக்கணும் அல்லது ஒரு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள்லாம் சொன்னார்கள். தோத்துறோம். பெரிய கிட்னி அறுவை சிகிச்சையே இல்லாமல் கிட்னியை காப்பாற்றினவர், கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லை ஆண்டவரால் எடுக்க முடியுமே என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தேன். நம்முடைய சபைக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் போஸ் அவங்க தான் அந்த ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க, கல் இந்த கல் கஷ்டம். அப்போ நான் சொன்னேன், கிட்னி எப்படி இருக்கு டாக்டர்னு கேட்டேன். கிட்னி பர்ஃபெக்ட், கிட்னி நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் 14 வயசுல என்னுடைய 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டுடுச்சு. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார். கிட்னியையே கொடுத்தவர் இந்த கல்லை எடுப்பாருன்னு சொன்னேன். அவர் சிரிச்சிட்டே, இல்லை இது இது மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொன்னார். ஆனால் ஆச்சரியம், ஒரு வாரத்தில் யூரின் மூலமாகவே அந்த கல் வெளியே வந்துடுச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிகாரியான கர்த்தர் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். ஆகாத காரியத்தினாலே, ஆகாத உணவுகள் சாப்பிடுகிறதுனாலே, ஆகாத தீய பழக்க வழக்கங்களினாலே நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வருகிறது. சரியா தூங்குறதே இல்லை, வியாதி வரும். சரியா சாப்பிட்றது இல்லை, வியாதி வரும். சாப்பிட வேண்டியதை சாப்பிட்றது இல்லை, வியாதி வரும். சாப்பிடக்கூடாததை தேடி தேடி எதெல்லாம் ஒத்துக்காதோ அதெல்லாம் சாப்பிட்றது, வியாதி வரும், வியாதி வரும். திருவிருந்தை பயபக்தியோடு எடுக்கிறது இல்லை, வியாதி வரும். அது அப்பமும் ரசமும் நினைச்சிட்டு ஏதோ லபக்குன்னு போட்டு தண்ணியை குடிச்சிட்டு போற மாதிரி அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு போயிடுறோம், வியாதி வரும். இதனால் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். அபாத்திரராய் போஜன பானம் பண்ணும் பொழுது கத்தர் கொடுத்த ஆகாரத்தை ஜபம் பண்ணி சாப்பிடலன்னா வியாதி வரும். விஷமே கலக்கி கொடுத்தா கூட அந்த விஷம் சாவுக்கு ஏதுவானதை நீ சாப்பிட்டாது உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீ ஜபம் பண்ணிட்டு சாப்பிடணும். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? தண்ணியை ஸ்தோத்திரம் பண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கா? சாப்பாடு வச்ச உடனே டபக்குன்னு வாயில போட்டுட்டு அப்புறம் ஒன்னொன்னா காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறீங்களா? எல்லாம் சாப்பாடுலாம் வச்சதுக்கு அப்புறமா ஜபம் பண்ணி சாப்பிட்றீங்களா? ஒரு பந்தியிலலாம் உட்கார்ந்தோம்னாக்கா எல்லாரும் சாப்பாடு போட்டாங்களான்னு பார்க்கணும். உங்க தட்டில் வந்துருச்சு, உங்க இலைக்கு வந்துச்சுன்னு லபக்குன்னு சாப்பிடக்கூடாது, ஜபம் பண்ணணும். அது காமன் சென்ஸ், அது டேபிள் மேனஸ், டேபிள் மேனஸ். கேஆர் விஜயான்னு சொல்லி ஒரு நடிகை, அவங்க வீட்டுக்கு வெள்ளக்காரங்களாம் வந்தாங்களா, அந்த நடிகை வீட்டுக்கு. வெள்ளக்காரங்க என்ன சாப்பிடுவாங்க? சோறு சாம்பாரா சாப்பிடுவாங்க. அதனால அவங்க சாப்பிட்ற டைனிங் டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. சாப்பிட உட்காந்துருக்கும் பொழுது அந்த வெள்ளக்காரங்கள்லாம் அவங்க பொதுவாக என்ன செய்வாங்க, அப்படியே எடுத்து 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 அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற பொரியல் கிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க உள்ள இருந்து சாப்பாடு வெள்ளை நம்ம ரைஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அன்ன வெட்டியில அப்படியே வரிசையாக போட்டுட்டு உள்ளே போனாங்க சாம்பார் எடுத்துட்டு வரத்துக்காக. அவங்க சாம்பார் எடுத்துட்டு வரத்துக்குள்ள இந்த சோறெல்லாம் அள்ளி சாப்பிட்டானுங்க. அவங்க வந்து சாம்பார் எடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க, தட்டில் சோறு இல்லை. கையை நீட்டுறானா, டே இது கையில் வாங்குறதுலடா, அந்த சோத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுன்னு அந்த அம்மா அதுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொன்னாக்கா அவன் சிரிக்கிறான். எங்களுக்கு என்ன போட்டால் நாங்கள் சாப்பிடுவோம், ஒரு பிரெட் எடுத்து சாப்பிடுவோம், இந்த வெண்ணெயை தொட்டுக்குவோம், தடவிக்கும் ஏதாவது கடிச்சிக்குவோம், ரெண்டு கையிலும் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். இதுதான் அவங்களுடைய ஸ்டைல். ஆனால் நம்ம ஸ்டைல் அப்படி இல்லை, அது கிறிஸ்தவ ஸ்டைல் வேற. எல்லாருக்கும் பரிமாறணும், எல்லாருக்கும் உணவு சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சோம்னு டபக்குன்னு ஏஞ்சி ஓடக்கூடாது. தோத்து இதெல்லாம் மேனஸ். சிபிஎம் கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக உட்காந்துருப்பாங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு, இந்த எல்லாம் அந்த பந்தியெல்லாம் பரிமாறதுக்கு அப்புறமா
ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அதுக்கே 2 மணி நேரம் உட்கார்ந்திருக்கும் சாப்பாட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் ஜெபித்து சாப்பிட்டா வியாதியே வராது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? வியாதி வர்றதுக்கான அத்தனை கூறுகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரம் வாரினால் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலமாக அவருடைய முதுகு உழவு செய்தது போல அந்த பாலம் பாலமாக வெடித்திருக்கிறதே, இதெல்லாம் அவருடைய தழும்புகளினால், அவருடைய இரத்தத்தினால், அவருடைய காயத்தினால் உங்களுக்கும் எனக்கும் சுகத்தை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கை கால்களிலே ஆணி கடாவப்பட்ட அந்த காயத்தின் மூலமாய் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அவருடைய வழிந்தோடுகிற இரத்தத்திலிருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும். நம்மளாம் என்ன ஜோம் பண்ணிட்டு போறோமே, என்ன விஷயம்? தேங்காய் எண்ணெய் ஜோம் பண்ணி வாங்கிட்டு போறாங்களே, என்ன விஷயம்? அது இயேசுவின் இரத்தமாக ஜெபித்து கொடுக்கிறோம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தத்தை அதிலே உச்சரித்து நாம் ஜெபித்து அந்த இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று ஜெபித்து பூசுகிறோம், சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காயத்திலிருந்து சுகம், இரத்தத்திலிருந்து சுகம் மாத்திரமல்ல, காயமே ஆறினதுக்கு அப்புறமா அந்த காயம் இருந்த வடு இருக்கு பார்த்தீங்களா, தழும்பு, அந்த தழும்பிலிருந்தும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? நீங்களும் நானும் செம்மையானதை செய்ய வேண்டும். செம்மையானதை செய்தால் வியாதி வராது. செம்மையானதை செய்யும் பொழுது வியாதி வந்தாலும் பரிகாரியாகிய கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். செம்மையானது. செம்மையானதுன்னா என்ன? ஒரே ஒரு மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். 1 2 நாளாகமும் 34 2 வசனத்தை வாசிக்கிறேன். 2 Chronicles 34:2. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். யார் இவன்? யோசியா என்கிற ஒரு ராஜா. 1 வசனத்தில் யோசியா ராஜாவாகிற பொழுது இந்த யோசியா தான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. ஏதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. அவன் ராஜாவாகும் போது அவனுக்கு எத்தனை வயசுனா, 8 அவன் ராஜாவாகிறான். ராஜா 8 ராஜா. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் 8 இருக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன கொடுப்போம்? நம்ம விளையாடுறதுக்கு ஏதாவது ட்ருன்னு ஓடுறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுப்போம், ஒரு கார் வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான் மேக்சிமம். அவன் கொடுக்காதீங்க அவன் உடச்சிருவான். இந்த டம்ளர் கொடுக்காதீங்க அவன் உடச்சிருவான். ஐயோ பார்த்து, சின்ன பையன், 8 பையன். ஆனால் ராஜ்ய பாரத்தை 8 யோசியாவிடத்தில் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் அவனுடைய பவர், அவனுடைய கிளவர், அவனுடைய நாலேஜ், அவனுடைய சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் பிள்ளைகளை ராஜாவை போல வளர்க்க வேண்டும். என்ன ராஜாவை போல வளர்க்கணும்? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க ஒரு மனப்பாடமாக ஒரு பாட்டு பாடுவாங்களா? இப்பத்தானே 3 சரணம் 2 சரணம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுகின்படி ஓடு மகனே. நாங்க சின்ன வயசுல பெரிய பெரிய பாட்டா இருக்கும், என்னை மறவா இயேசுநாதா, இப்படி போல பெரிய பெரிய பாடல்கள். அப்பெல்லாம் இந்த மாதிரி நோட்டு கிடையாது, பாட்டு புத்தகம் கிடையாது, ஆண்ட்ராய்ட் போன் கிடையாது. சர்ச்சிலன்னு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாட்டு புத்தகம் இருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்,
டவுன்லோட் பண்றோம் லிரிக்ஸ் அப்படின்ற வார்த்தையே அந்த நாள்ல தெரியாது. அதெல்லாம் மனப்பாடமா பாடுவோம், மனப்பாடமாய். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதெல்லாம் மனப்பாடமா பாடுவோம். ஒரு சரணம் கூட மிஸ் ஆகாம பாடணும். சின்ன வயசுலயே டேம்பரை நடிச்சுக்கிட்டு ட்ரம் பாடலைன்னாக்கா எங்களுக்கு சோறு கிடையாது, காப்பி கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் எப்படி நாம் வளர்க்கிறோம், பிள்ளைகள் நம்மை வளர்க்கிறார்கள், பிள்ளைகள் நமக்கு புத்தி சொல்லுகிறார்கள், உனக்கு ஒன்றும் தெரியாதுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யோசியாவை பாருங்கள், 8 வயதுல அவன் ராஜா. எத்தனை வருஷம் அரசாட்சி செய்யறான், 31 வருஷம். 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவன் செம்மையானதை செய்தான், செம்மையானதை செய்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் சபையில உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்க வீட்டில் கூட நான் உங்களுக்கு ஒரு போட்டியை ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறேன். 119 சங்கீதத்தை மனப்பாடமாக யார் சொன்னாலும், எந்த வயதினர் சொன்னாலும், எப்பொழுது சொன்னாலும் அவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கவனியுங்கள், செம்மையானதை செய்தான். என்ன செம்மையானதை செய்தான்? இதை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அபியாசப்படுத்துவோம். 3வது வசனத்தை பாருங்கள், அவன் தன் ராஜ்யத்தின் 8ஆம் வருஷத்தில். அப்படின்னா 8 வயசுல ராஜா, இப்ப 16வது வயசு, 16th, the age of 16. பொதுவா சொல்லுவாங்க டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க. டீன் ஏஜ்ல இவன் என்ன செய்தான், நம்ம என்ன செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. 16வது வயதுல தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். இளப்பிராயத்தில், வாலிப பருவத்தில், அன்பு தேவ பிள்ளைய, யோசியா இளம் பிராயத்திலேயே தேவனை தேடினான். அப்படி என்றால் கர்த்தரின் பார்வையில செம்மையானது என்றால் என்ன? இளம் பிராயத்திலேயே தேவனை தேடுவது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஸ்வீட் 16 அப்படின்னு சொல்லுவீங்க. 16 வயசு, ஐயோ இனிமையான 16, என்றும் 16, என்றும் இளமை, என்றும் 16. 16 வயதினிலே இதெல்லாம் உலகத்தை தேட வைத்தது. நம்முடைய கண்கள் உலகத்தின் காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் வேதத்தில் ஒரு 16 வயதினிலே, ஒரு இளம் வயதில தேவனை தேடின ஒரு மனுஷனை பாருங்கள், அவன் செம்மையானதை செய்தான். இளம் வயதில் தேவனை தேடினான். 2வது அதே வசனத்தில் பாதியிலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பாருங்கள், 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். 5வது வசனம், பூஜாசாரியர்களின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்கள் மேல் சுட்டரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். 2வது செம்மையானது என்ன தெரியுமா இவன் செய்தது? சொரூபங்களை அழித்து போட்டான், விக்கிரகங்களை அழித்து போட்டான். எங்கள் தேசத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இப்படிப்பட்ட அருவறுப்புகள் இருக்கக்கூடாது என்று இளம் வயதிலேயே அவன் அதன் சுத்திகரிக்க முற்பட்டான். ஒரு சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு, விக்கிரகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய வீடுகளிலே விக்கிரகம் இருக்கக்கூடாது. என் தகப்புனார் தான் எனக்கு விக்கிரகம், ஐயோ என் மனைவி தான் எனக்கு விக்கிரகம், என் பிள்ளை தான் எனக்கு விக்கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை விட எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ அது உங்களுக்கு விக்கிரகமாய் மாறிவிடும். ஆண்டவர் தான் முதன்மையாய் நேசிக்க வேண்டும். ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை, பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த வாகனம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இதை எப்பெல்லாம் நம்ம சொல்றோமோ அப்பெல்லாம் நாம் செம்மையானதை செய்கிறோம். நான் என் திறமையில படிச்சுட்டு வந்தேன், என் திறமையில நான் வேலைக்கு போறேன், என் திறமையில நான் வண்டி வாங்கினேன், என் திறமையில நான் வீடு கட்டினேன், என் திறமையில நான் இப்படி பண்ணேன்னு சொன்னாக்கா உன்னுடைய சொத்து
மக்கள் எல்லாம் உனக்கு விக்கிரகமாய் மாறி இருக்கும். தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. விக்கிரகம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, சொரூபங்கள் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சில வீடுகளில மரித்தவர்களுடைய போட்டோ வச்சிருப்பாங்க. எங்க வீட்லயும் எங்க அப்பாவுடைய போட்டோ வச்சிருக்கிறேன். அது ஒரு நாளும் போய் அங்கே நின்று வணங்குவதற்காக அல்ல. என்னுடைய அப்பா ஒருத்தர், உங்க அப்பா யாருங்க, நாங்க பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு காமிக்கிறது அந்த போட்டோ. சிலர் எங்க அப்பாவை தெரிஞ்சவங்க, ஓயோ பாஸ்டரை பார்த்து மனசு கஷ்டமா இருக்குங்க, பாஸ்டர் எப்படி இருந்தாருங்க, அவ்வளவுதானே தவிர பாஸ்டருடைய போட்டோவுக்கு முன்னாடி போயிட்டு, பாஸ்டர் லூக்கா அவர்களே, நீங்க எல்லாமே எங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க அங்க இருக்கிறீங்க, ஏசப்பாட்டை கொஞ்சம் எங்களை பத்தி பேசுங்க, ஏசப்பாட்டை கொஞ்சம் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க, ஏன்னா ஏசப்பாவை நாங்க பார்த்தது இல்ல, உங்களை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நோ, மரித்த பரிசுத்தவான்களை வணங்குவது தவறு. அது உங்களுக்கு விக்கிரகமாய் மாறக்கூடாது. உங்கள் தகப்பனாய் இருக்கலாம், தாயா இருக்கலாம், அண்ணனாய் இருக்கலாம், பெரியவராய் இருக்கலாம், உங்க ஆயாவாய் இருக்கலாம், உங்க தாத்தாவாய் இருக்கலாம், whoever may be, மரித்தவர்கள் மரித்தவர்களே, அவங்ககிட்ட போய் வணக்கம் வணங்கிட்டு இருக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கலாம், அப்பா எங்க அம்மா, ஹல்லேலூயா. இது விக்கிரக வழிபாட்டுக்கு உங்களை கொண்டு போய்விடும். செம்மையானது அல்ல விக்கிரக வழிபாடு. தேசத்தில் இல்லாமல் சுத்திகரித்தான். மூன்றாவதாக 8வது வசனத்தை பாருங்கள். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 18 வருஷத்தில் அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத்தலைவனாக மாசையாவையும் யோவகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். மூன்றாவது அவன் செய்த செம்மை ஆலயத்தை சுத்திகரித்தான், ஆலயத்தை பழுது பார்த்தான். ஆலயம் கர்த்தருடையது, ஆலயத்தில பழுது இருக்கக்கூடாது. காரணம், ரொம்ப நாள் ஆச்சு ஆலயத்தை திறந்த. இன்னைக்கு லாக்டவுன்ல நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் பூட்டி இருக்கிறது போல, இன்னைக்கு அந்த நாட்களில ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருந்தது, ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த பூட்டப்பட்ட ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். ஆலயத்தை பழுது பார்த்தான், ஆலயத்தை சுத்தம் செய்தான். அன்பு தேவ பிள்ளைய, ஆவிக்குரிய ரீதியில சொல்லுகிறேன், ஆலயம் என்பது கைகளால் கட்டப்பட்ட இடம் மட்டும் அல்ல, நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆலயம், நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய இருதயத்தில அழுக்குகள் இருக்கக்கூடாது, இருதயத்தில கள்ளம் கபடுகள் இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயத்தில அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை வெளியேறுகிறது, இதை நாம் வைத்திருக்க கூடாது. இந்த ஆலயத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த யோசியா ஆலயத்தை சுத்திகரித்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயோ, நான் எப்பயோ பெருக்கினேன், எப்பயோ பெயிண்ட் அடித்தேன், எப்பயோ கழுவி விட்டேன், அப்படியே இருக்கட்டுமே. இல்லை இல்லை, அப்படி தேவன் அதை எதிர்பார்க்கல. அனுதின சுத்திகரிப்பு அவசியம், அனுதினமும் சுத்திகரிப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 19வது வசனத்தை பாருங்கள். 4வதாக இந்த புத்தகத்தில் 34:19 நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாக அசையாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலின் யூதாவில மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகளை அவன் கேட்கும் பொழுது அவன் உணர்வடைந்தான், உணர்த்தப்பட்டான். ஐயோ, இந்த வசனத்தை கேட்கிறதுக்கு எங்களுக்கு தகுதியே இல்லையே. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ மேன்மை எனக்கு இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். உணர்வுள்ள ஒரு இருதயம், இது ஆண்டவருக்கு செம்மையானதாய் பார்க்கிறார். இன்னைக்கு எவ்வளோ சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டோம். என்ன புத்தி சொல்லி பாருங்க, ஆணை மட்டும் சொல்லி பாருங்க, கேட்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்து இந்த ஆளுக்கு வேற வேலை என்னன்னு சொல்லிட்டு போயிடுறோம்.
கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வரும் பொழுது உண்மையாகவே நீ உணர்த்தப்பட வேண்டும், உன் இருதயத்திலே குத்தப்பட வேண்டும். ஐயோ நான் பாவியாண்டவரே என்னை மன்னியும் என்று ஒவ்வொரு வார்த்தை பேசும் பொழுதும் உள்ளம் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரோட. ஏதோ கதை கேட்கிற மாதிரி உட்காந்து கேட்கக்கூடாது, கதை கேட்கிற மாதிரி பேசிட்டு போறதுக்கு அல்ல இந்த பிரசங்கம். என்னோடு பேசுகிற வார்த்தை எது? ஆண்டவரே நான் பாவியாண்டவரே, நான் குத்தப்படுகிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, அப்படியே ஜெபம் பண்ணிடணும். இதுக்காக உடனே ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஆண்டவரே என்ன மன்னியும் 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 கேட்கறதில்ல, செய்தி கேட்கும் பொழுதே உணர்வடைய வேண்டும். ஐயோ இதுல நான் குறைவா இருக்கிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தேடுகிறார். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே அதிகாரத்தில் அடுத்த காரியத்தை பாருங்கள். அடுத்த காரியம் எத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இளம் வயதிலே தேவனை தேடினான், விக்கிரக சுரூபங்களை அவன் சுத்திகரித்தான், ஆலயத்தை சுத்திகரித்தான், நான்காவது அவன் உணர்த்தப்பட்டவனாய். நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உணர்த்தப்பட்டவனாய் இருந்தான். ஐந்தாவதாக 29-30 வாசித்து பாருங்கள். 29-30 அதே அதிகாரம். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாரையும் அழைப்பித்து கூடிவர செய்து, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். யார் ஆலயத்துக்கு போனா? எல்லாரும். யார் ஆலயத்துக்கு போனா? அப்பா மட்டும், நம்ம ஊர்ல அம்மா மட்டும், அண்ணன் மட்டும், நீலாம் வீட்டிலே இரு. எத்தனை நாள் ஏமாத்தி இருப்போம். குடும்பமாய் தேவனை ஆசரிக்க வேண்டும். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுங்கிறத இந்த வார்த்தையில கர்த்தர் உணர்த்துகிறார். ராஜா சொல்றாருனா, ராஜாப்பா நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லல, ராஜாவே இறங்கி வருகிறார் ஆலயத்திற்கு, சகல பிரபுக்கள் வருகிறார்கள். சிலெல்லாம் எப்படித்தான் வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்களோ தெரியல. அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும் பொழுது எப்படி வீட்டில் நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்கிறோம், எப்படி சுயநலமா இருக்கிறோம்னு தெரியல. இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்ன மாதிரி இருக்கிற ஆளால தான் சபெல்லாம் பூட்டப்பட்டிருக்கு. நீலாம் உணர்த்தப்படணுங்கிறதுக்காகத்தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாளை கர்த்தருக்கு நீ கொடுக்கணும். சகல மனிதர்களும் குடும்பங்களாக தேவனுடைய ஆலயத்திற்கு, எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? நீ அத்தனை பேரையும் ஆலயத்துக்கு வர வைப்பது செம்மையான காரியம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆலயத்திற்கு வர வைத்தது செம்மையான காரியம். 31 வசனத்தை பாருங்கள். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். இது அடுத்த கட்டம், அடுத்த செம்மையானது. ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் இல்லை, சபையில வந்தோம் ஆராதனை பண்ணோம் முடிச்சோம் காணிக்க போட்டோம் ஏஞ்சி போயிட்டோம் அடுத்தது அடுத்த வாரம் வரோம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்கும் பொழுது, செய்தியின் முடிக்கும் பொழுது நீங்க கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை பண்ணணும். எதெல்லாம் உணர்த்தப்படுவீர்களோ, எதெல்லாம் குறையாக ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறாரோ, ஆண்டவரே நான் இனிமே ஒழுங்கா இருப்பாண்டவரே, நான் இனிமே நான் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு இந்த ஆராதனையை நீங்க முடிக்கணும். ஏதோ என் ஆத்மாவை கர்த்தரையே சோத்ரி அப்படின்னு சொல்லி ஆத்திரம் சோத்திரம்னு போறதல்ல, செம்மையானவைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, செம்மையானது செய்யணும்னா என்ன செய்யணும்? ஏதோ வந்த ஆலயத்தில் நாலு பேர் பார்த்தம்மா இது எங்கே வாங்கின புடவை, இது எங்கே வாங்கின பேண்ட்டுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை.
சில கல்யாண ஆவாத பொண்ணு மாப்பிள்ளைகள் எல்லாம் நீங்க சர்ச்சைக்கு வந்துருங்க, அந்த பொண்ணை காமிக்கிறேன், நீங்க சர்ச்சைக்கு வந்துருங்க, அந்த மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு சபையை பொண்ணு பாக்குற மாப்பிள்ள பாக்குற இடமா மாத்திட்டாங்க. கொரோனா வராம வேற என்ன வரும்? உடன்படிக்கை செய்யக்கூடிய இடம் அது. ஹல்லேலூயா. மறந்துவிடக் கூடாது, தேவனுடைய சமூகத்தில் இந்த தவறை நாம் செய்திருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கண்டிப்பாக கேட்கணும். ஹல்லேலூயா, என்னை மன்னியும் ஆண்டவரே. சில வயதான தாய்மார்கள் எல்லாம் அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னே கையில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த சபைக்கு போகலாம், நாளைக்கு அந்த சபைக்கு போகலாம், அந்த சபைக்கு போகலாம் கிளம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கத்தர் மேலே நம்பிக்கை இல்லை. சபையை திருமணத்துக்காக பயன்படுத்துவதல்ல, கத்தரோடு உடன்படிக்கை பண்ணக்கூடிய இடம் அது. செம்மையான காரியத்தை யோசபாத் யோசியா அவன் செய்தான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. 33வது வசனத்தை பாருங்கள். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கத்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. நீ உங்களை சந்திக்கிறவர்களை, நீங்க பழகுகிறவர்களை, நீங்கள் யாரோட இருக்கிறீங்களோ அவங்கள எல்லாரையும் கத்தரை சேவிக்கும்படி செய்தான். நம்ம அதை செய்யறோமா? நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிறிஸ்தவனா இருக்கிறோம். வேலை செய்யற இடத்துல நம்ம கிறிஸ்தவன்னு சொல்றதே இல்லை, படிக்கிற இடத்துல நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்றதே இல்லை. சகல மனிதர்களையும் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் அவன் மாற்றினான். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். கள்ளக்குறிச்சியில பாஸ்டர் பெக்கர் அப்படின்னு ஒரு தம்பி இருக்காங்க, என்னுடைய நல்ல தம்பி, பாஸ்டர் சாமுவேலையாவுடைய மகன். அவங்க சபையில் ஒரு பொண்ணு வாலிப பிள்ளை இருக்கிறா. அந்த பிள்ளை கடந்த வாரத்தில் அவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க. டெஸ்ட் எடுக்க வரும்போது இவளே தனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கொரோனா அறிகுறி இருக்கிறது போல அவங்கள்ட்ட போய் சொல்லி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோடைய வண்டியில் போயிட்டா. போகும்போது பைபிள்லாம் எடுத்துக்கிட்டு பாட்டு புத்தகம் எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டா. அந்த குவாரண்டைன் பீரியடில், அந்த குவாரண்டைன் இவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிற அந்த அறையில் இவளும் போயிட்டா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவளை அங்கே தங்கியிருந்த அந்த 2 வாரத்தில் அங்கிருந்த மனிதர்கள் எல்லாரையும் சந்தித்தா. எல்லாருக்கும் இவளுக்கு கொரோனாவே கிடையாது, கொரோனா பாசிட்டிவும் உள்ளதாக இருக்குது. கொரோனா பாசிட்டிவ் ஏபிசி எத்தனை கிரேடும் உள்ளதாக இருக்குது. ஆனால் அவள் சற்றும் யோசிக்கவில்லை, பயப்படவில்லை, தைரியத்தோடு அங்கிருந்த எத்தனை பேருக்கும் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறா. கொரோனாவில் நீங்கள் சாக மாட்டீங்க, இயேசப்பா உங்களுக்கு ஜீவனை தருவார், இயேசப்பா உங்களுக்கு சுகத்தை தருவார்னு சொல்லி அத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி சாயங்காலத்தில் ஆராதனையே நடத்த ஆரம்பிச்சிட்டா. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டாங்க, கை தட்டுறாங்க, பாடுறாங்க. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பக்கமாய் திருப்பின ஒரு சகோதரியாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஏதோ வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு சம்பவம், நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்தந்த சபைகளுக்கு போகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எனக்கும் என்ன பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், என்ன கட்டளையை கொடுத்திருக்கிறார்? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணுமே. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? உங்களோட பணிபுரிகிறவளுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? உங்களை பார்க்கிறவளுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? யோசியா செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக அவன் செய்த இன்னொரு செம்மையை பாருங்கள். 35வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். 35:1. அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். 1 மாதம் 14 தேதியில பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். 17வது வசனத்தை பாருங்கள். அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாளளவும் ஆசரித்தார்கள். 18வது வசனம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த அப்படி பிரம்மாண்டமாய் நடைபெற்ற பஸ்கா
ஆசரிக்கப்படவில்லை சாமுவேல் காலத்துல இருந்தே அப்பனா எவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தி இருக்காரு பாருங்க பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவனைத்தும் இஸ்ரவேலிலே வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேலில் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை இப்ப எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காரு பாருங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா பஸ்கா மறக்கப்பட்ட ஒன்றாய் மாறி போனது இஸ்ரவேலிலே பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க முடியாமல் ஜனங்கள் தடுமாறினார்கள் ஆசாரியர்கள் தடுமாறினார்கள் ஆனால் இளம் வயதிலே ராஜாவான யோசியா அவன் செம்மையானவைகளுக்கெல்லாம் கிரீடமாக அவன் பஸ்காவை ஆசரித்தான் பஸ்காவை ஆசரித்தான் அல்லேலூயா இதுவரைக்கும் எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன் இளம் வயதிலே தேவனை தேடினான் விக்கிரக சுரூபங்களை சுத்திகரித்தான் ஆலயத்தை சுத்திகரித்தான் நியாயப்பிரமாண வசனத்தை கேட்கும் பொழுது உணர்த்தப்பட்டான் எல்லாரையும் குடும்பம் குடும்பமாக ஆலயத்திற்கு வரவைத்தான் உடன்படிக்கை தேவ சந்நிதானத்தில் வாசிக்கும் பொழுது அவன் உடன்படிக்கை பண்ணினான் தேவனோடு மாத்திரமல்ல தேவனை சேவிக்கும்படி மற்றவர்களுக்கும் அவன் ஊழியம் செய்கிறவனைப் போல இருந்தான் கடைசியாக அவன் செய்தான் பஸ்காவை ஆசரித்தான் இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க நம்மளை பத்தி இவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லுங்களேன் என்ன கேளுங்களேன் என்ன கேட்டாக்கா 60 பேர் சொல்லுவான் இவன் கெட்டவன் 40 பேர் சொல்லுவான் எங்களுக்கு தெரியலங்க ஒரு நல்லவர் மாதிரி தாங்க இருக்கிறாரும்பா தோத்திரம் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள் அல்லேலூயா நம்ம குறித்து சாட்சி சொல்லணும்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும் செம்மையானதை செய்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த செம்மையானதை செய்த இந்த யோசியா இப்போ ஒரு காரியம் செஞ்சு கெட்டவனா மாறிட்டான் இது எதிர்பார்க்காத ஒன்று இது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக அதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லேலூயா அல்லேலூயா எவ்வளவு நல்ல மனுஷன் சின்ன வயசுலயே ஆண்டவரை தேடினவன் பஸ்கா வரைக்கும் வந்துட்டான் தோத்திரம் அல்லேலூயா இவன் செய்யக்கூடாத ஒன்றை அவன் செய்து விட்டான் பாருங்களேன் பாருங்கள் தோத்திரம் சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 25 வசனம் இப்படி சொல்லுகிறது மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவன் பார்வைக்கு அவன் கண்ணுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அதே 14 அதிகாரம் 12 வசனம் கூட ரெண்டு முறை அந்த வசனத்தை அங்கே சொல்லியிருக்கிறார் செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் அன்பு தம்பி அன்பு தங்கச்சி ஓ வாழ்க்கையில உனக்கு பிடிச்சமான காரியம் தான் நடக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அது உன பார்வைக்கு செம்மையா இருக்கிறது ஆனால் அது மரணத்திற்கு நேராய் கொண்டு போய்விடும் மரணத்திற்கு நேராக நான் சாயங்காலம் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் பார்த்தேன் ஒரு பையன் வாலிப பையன் செத்துட்டான் சாவறதுக்கு முன்னாடி தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் தெரியுமா அப்பா அம்மாவுக்கு அந்த பேனர் அடிக்கிறதுக்கு கூட கூடாதுன்னு சொல்லி இவன் போட்டோவை இவனே பேனர் ரெடி பண்ணி சிஸ்டத்துல கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு டிசைன் பண்ணி பக்காவா செஞ்சு வச்சுட்டு நான் யாருக்கும் செலவு கொடுக்க விரும்பல இத இந்த செலவு கூட நான் கொடுக்க விரும்பலன்னு சொல்லி ஒரு வாலிபன் தற்கொலை செய்து கொண்டான் இன்னைக்கு புதுசா ட்ரெண்ட் இது லைவா தற்கொலை செய்வது போன் ரெடி பண்ணி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் எவ்வளவு மோசமான தேசமாக நம்முடைய தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ செம்மையானதை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா உன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிறதை செய்வதற்காக அல்ல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த யோசியா தன் பார்வைக்கு செம்மையானதை ஒன்றை செய்ய ஆரம்பித்து விட்டான் நீங்கள் பாருங்கள் தோத்திரம் இதே அதிகாரம் 35 அதிகாரம் 20 வசனத்திலே யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐப்ராத் நதி ஓரமாய் கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான் அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் யோசியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ராஜா யோசியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பட்டணத்துக்கு
அவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறானுங்க. இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப நீங்க செம்மையானவர் தானே, நீங்க இப்ப தாதாவா மாறலாமா? என்ன நினைச்சு தெரியுமா, இந்த யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, சின்ன வயசுல ராஜாவாகி இள வயதுல தேவனை தேடி பஸ்கா வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, உங்களை எவ்வளோ புகழ்ச்சியா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு, இப்ப நீங்க மடத்தனமா ஒரு காரியம் செய்ய போறீங்களே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்பொழுது உமக்கு விரோதமாக அல்ல, என்கிட்ட ஒருத்த சண்டை வலிச்சான் பாருங்க, அவனுகிட்ட தான் சண்டைக்கு போறேன், உங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்லை. நான் அவனை அடிக்கிறதுக்கு கூட என் இஷ்டமா போல, தேவனாகிய கர்த்தர் அனுப்புகிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அவங்ககிட்ட சண்டைக்கு போறேன், தயவு செய்து வராதீங்கன்னு சொன்னா எச்சரிக்கப்பட்ட உடனே வராம இருக்கணுமா இல்லையா? ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும், நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கும் செவி கூடாமலும், அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவி பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்காக வந்தான். சில ஆள்லாம் அடங்கவே மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராது, இதை செய்யாதன்னு சொன்னா அப்பத்தான் பந்தயங்கட்டி செய்வான், இதை செய்யாதரா வேண்டாம், கர்த்தர் சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, கேட்கறது இல்ல, தன்னிச்சையான ஒரு முடிவு. எவ்வளவு அருமையான ராஜா தெரியுங்களா, அவன் மட்டும் அப்படியே பஸ்கா ஆசரிச்சவன் அப்படியே இந்த காரியம் முடிவு பண்ணலனாக்கா எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ வருஷம் அவன் அரசாட்சி செய்திருக்கலாம். அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை வயசுல அவன் செத்து போனான் தெரியுமா? எத்தனை வயசுல செத்து போனான்? 31 வருஷம் ராஜாவா இருந்தான். அப்படின்னா ராஜாவா இருந்தது எத்தனை வருஷம், ராஜாவா ஆகும்போது எத்தனை வருஷம், 8 வயசு. அவன் ராஜ்யபாரம் எத்தனை வருஷம், 31 வருஷம். 31 வருஷம் முடிச்சோடனே செத்துட்டான். அப்படின்னா அவனுக்கு வயசு என்ன, 39 வயசுங்க. 39 வயசுல சாகர வயசா? அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆரம்பம் சூப்பரா இருக்குது, உன்னுடைய ஆரம்பம் அழகா இருக்கிறது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பம் நன்றா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம், கர்த்தரும் மனிதர்களும் மெச்சிக்கொள்ளுகிற வகையில நீங்க இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வாட் அபவுட் யுவர் எண்டிங்? இப்ப எங்க நிக்கிறீங்க? சம்பந்தம் இல்லாத இடத்துல இருக்கிறீங்களே, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல இருக்கிறீங்களே, நீங்க கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். யோசியா வேஷம் மாறி யுத்த சன்னிதானத்திற்கு போனான், கர்த்தரை கேட்கலங்க, கர்த்தர்கிட்ட பேசல, இவன் நாட்டுக்கு விரோதமாய் கூட வரலாமே, இவன் நாட்டுக்கு விரோதமாய் வந்தால் கூட இவன் ஜபம் பண்ணணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். யாருக்கோ பிரச்சனைக்கு இவன் போனான், அங்குள்ள சேவகர்கள் இட்டி எறிந்தார்கள், அம்புகளை எய்தார்கள். அல்லேலூயா! வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பு எய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். ரதத்தின் மேல் இருந்து அவனை இறக்கி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து பிதாக்களின் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். எவ்வளவு மோசமான நிலையை பாருங்க, செம்மையாய் இருந்த யோசியாவுடைய முடிவு கொடூரமாய் மாறி போனது. ஹல்லேலூயா! ஏதாவது ஒரு மாதிரி புரியுதா உங்களுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்றாங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சுயநலமாய் யோசித்து முடிவெடுக்கிறீர்களே, கர்த்தர் பார்வையில இது செம்மையானது அல்ல. அவசரப்படாத, அவசரப்படாத, அவசரப்படாத. இவ்வளோ பொறுமையா இருந்துட்டு இந்த நேரத்தில் போய் டபக்குன்னு கழனி பாணியில விழுந்துட்டீங்களே, யோசிச்சு பாருங்க. வேண்டாம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வோம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் ஆண்டவர் உங்களுக்கு வரப்பண்ணார், அவரே உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப நம்ம செம்மையானதை செய்யணும். சொல்லுங்க, செம்மையானதை செய்யணும். நான் செம்மையானதை செய்யணும். ஒரு 3 காரியங்களை செம்மையானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா! சங்கீதங்களின் புத்தகம் 11:7 வாசிக்கலாம். சங்கீதம் 11:7 திருப்பிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 11 சங்கீதம்
ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய முகம் யாரை நோக்கி இருக்குதுன்னா, யார் தன்னை நோக்கி இருக்கிறார்களோ, யார் செம்மையானவைகளை செய்கிறார்களோ, அவர்களை நோக்கி கர்த்தருடைய முகம் இருக்கிறது. இன்னைக்கு உங்க குடும்பத்தை நோக்கி கர்த்தருடைய முகம் இருக்க வேண்டும், உங்கள் சபையை நோக்கி கர்த்தருடைய முகம் இருக்க வேண்டும், தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களை பார்க்க வேண்டும், நீங்க செம்மையானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? செம்மையானது சுருக்கமாக தியானிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 33:1 பாருங்கள். சங்கீதம் 33:1 இப்படியாக சொல்கிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நம்பர் ஒன், செம்மையானது என்ன? துதி செய்வது. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆண்டவர் உங்களை என்ன எதிர்பார்க்கிறார்? துன்ப நேரமானாலும் சரி, இன்ப நேரமானாலும் சரி, கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதினால் பல நன்மைகள் உண்டு. எத்தனையோ பேர்கள் துதித்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுலும் சீலாவும் துதித்தது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சிறைச்சாலை அதிரத்தக்கதாக அவர்கள் கைகால் கட்டப்பட்ட நிலையிலேயே அவர்கள் துதித்தார்களே. எரிகோ கோட்டைக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்களே, ஆர்ப்பரித்தார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏ தோத்திரம், இந்த நிலையில துதிப்பீங்களா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது, துதிப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். எனக்கு அடிக்கடி அந்த சத்தம் கேட்கும். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி வரும்பொழுது, அப்ப மெதுவா கர்த்தர் பேசுற மாதிரி தெரியும், இப்ப துதிப்பியா, இப்ப துதிப்பியா. ஹல்லேலூயா. அப்படி கோபமா இருக்கிற நேரத்துல தோத்திரம், அப்ப ரெண்டு சோத்திரம் சொல்ல முடியுமா நம்மளால? ஆத்திரம் தான் வருது, ஆத்திரம் வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துதி இல்லாமல் போய்விட்டது. நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ சாத்தான் மிதிக்கப்பட்டு போவான். இன்னைக்கு சாத்தான் ஆளுகை ஏன் தெரியுமா? நம்முடைய வீடுகளிலே துதி இல்ல. ஏன் எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை? எங்க வீட்டுல ஏன் இப்படி பிரச்சனை? என்னைக்காச்சும் நல்லா யோசிச்சு பாரு. துதிச்சிருக்கிறியா? கர்த்தர் மகிமைப்படுத்திருக்கிறியா? கொஞ்சம் கர்த்தர் ஆராதனை பண்ணி இருக்கிறியா? அப்படியே வந்தா போனு இல்லைன்னா ரிமோட்டு, ரிமோட்டு போனும் தவிர என்னத்தை கையில வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை துதிக்க பழகணுமா? ஆராதனையிலேயே வந்தோமா? ஆராதனையில லேட்டா வர்றது, துதிக்கிறதே கிடையாது. அப்படியே கடக்கடக்கம்னு பாஸ்டர் எப்ப கண்ணை மூடுறாரோ அப்ப லொடக்கு லொடக்குன்னு உள்ள வந்து சோத்திர சோத்திர சோத்திரன்னுட்டு அப்படி ஏஞ்சி போயிடுறது. துதி உன் வாழ்க்கையில செம்மையானவனாய் உன்னை மாற்றும். நீ செம்மையானவனாய் மாறினால் வியாதி உனக்கு வராது. வியாதி ஏற்படும் பொழுதெல்லாம், பலவீனம் ஏற்படும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஜுரம், எனக்கு சில ஒரு பிரச்சனைகள் வந்தது. தோத்திரம் நெருக்கமா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. போன உடனே பயங்கரமான கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு ஜுரம் வந்து போச்சு. நான் இன்னைக்கு அந்த வழியா போனேன், அந்த வீட்டை பார்க்க, அந்த வீட்டு வழியாக ஒரு டெத்துக்காக போயிருந்தேன். அந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. அப்ப அந்த சமயத்துல ரொம்ப பெரிய பாடகர் கிடையாது, சும்மா ரெண்டு லைன் மட்டும் எழுதினேன். என்ன தெரியுமா? நீங்க மட்டும் போதும் இயேசுவே, நீங்க மட்டும் போதும் இயேசுவே, என் வாழ்வில் என் தாழ்வில் என் வேதனையில் நீங்க மட்டும் போதும் இயேசுவே. இதான் பாட்டு. இதை நான் 1000 தடவை பாடியிருப்பேன் அந்த பிரச்சனை நேரத்துல. ஒருத்தவன் போன் பண்ணி சொன்னான், உன் எலும்பெல்லாம் நொறுக்கிடுவேன்னா. யாரா நீ? வாடா, உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு கூப்பிட்டேன். 2 தடவை போன்ல தான் மிரட்டினான். இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னே தெரியல. அவன் சொன்ன ஒரு போனுக்கே, அவன் எலும்பு நொறுக்கிடுவேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கே எனக்கு ஒரு பாட்டு வருதுனாக்கா, இன்னும் பேசுறா, இன்னும் எனக்கு போன் பண்ணுடா, நான் இன்னொரு 4-5 பாட்டு எழுதுறேன். துதிக்க துதிக்கத்தான் இன்பம் பெருகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதிர்ப்புகள் மத்தியில கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. 136 சங்கீதத்தை வீட்டுல படிங்க, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். துதித்தல் செம்மையானது. இரண்டாவது 140 சங்கீதம் 13 வசனம், 140:13. 140 சங்கீதம் 13 வசனம்,
நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். இன்னைக்கு நிறைய வசனம் இன்னைக்கு சொல்லல, நேரம் போய்விட்டது. செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நம்பர் டூ, நம்பர் ஒன், துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும். ரெண்டாவது, செம்மையானவர்களுக்கு என்ன, எப்படி இருப்பாங்க அவங்க, எங்க இருப்பாங்களா, அவரது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். செம்மையானவர்கள், அவங்க தங்கி இருக்கிற இடம், அவங்க வாசம் பண்ணுகிற இடம் தேவ சமூகமாயிருக்கும். அல்லேலூயா, ஆகாமிய கூடாரத்திலே இவர்கள் வாசமாய் இருக்க மாட்டார்கள், பாவிகளுடைய வழியிலே இவர்கள் நிற்க மாட்டார்கள், துன்மார்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டார்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல இவர்கள் உட்கார மாட்டார்கள். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். 27 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அதையே நாடுவேன். ஹல்லேலூயா, ஓ கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 27 சங்கீதம் 4 வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். ஹல்லேலூயா, உங்க வீட்டு ஆலயமாய் மாற்றுங்கள், உங்கள் வீடை துதிக்கிற ஸ்தலமாய் மாற்றுங்கள், உங்கள் வீட்டை தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்றுங்கள். ஹல்லேலூயா, மனிதர்கள் மத்தியில உலாவுகிற ஆண்டவர், 7 குத்து விளக்குகளின் நடுவில் உலாவுகிற ஆண்டவர், 2 பேர் ஒருமனப்பட்ட இடத்துல அவர் வந்து விடுவார், அது தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கும். ஐயோ, எங்க வீடு ஏழை வீடாச்சே, எங்க வீடு கூரை வீடாச்சே, எங்க வீட்டுல வீடே இல்லையே, நாங்க வனாந்திரமா அப்படியே வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தங்கறதுக்கு நிரந்தர வீடு கூட இல்லையே, புலம்பிட்டு இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடம் கர்த்தருடைய வாசஸ்தலமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, இந்த லாக்டவுன் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறமா தேவனை ஆராதிப்பதற்கு ஓடி வாருங்கள், வாசஸ்தலத்திலே வாசமாயிருங்கள், அவர் தங்குகிற இடத்துல நாம் தங்கியிருப்போம். வாசம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் செம்மையானவர்கள், தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறவர்கள். கடைசியாக நீதிமொழிகள் 15:8, நீதிமொழிகள் 15:8 வாசித்து நாம் முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 15:8, யார் செம்மையானவர்கள், செம்மையானவர்கள் செய்ய வேண்டியது என்ன? வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம். நம்பர் 3, ஜபம். செம்மையானவர்கள் செய்ய வேண்டியது 1, துதிக்க வேண்டும். செம்மையானவர்கள் செய்ய வேண்டியது 2, அவருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்க வேண்டும். செம்மையானவர்கள் செய்ய வேண்டிய 3 காரியம், ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபமும் துதியும் தேவ சமூகத்துல தான் இருக்கும். இந்த 3 காரியம் சொன்ன பாருங்க, துதித்தலும் ஜெபித்தலும் எங்க இருக்கும்? தேவ சமூகத்துல. இது ரெண்டும் இல்லைன்னா அது தேவ சமூகமே இல்லை. சிலருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், பாட்டு பாடுவாங்க பாடுவாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துக்குவாங்க. பாட்டு பாடுற கூட்டம்னு ஒன்று இருக்கு, பாட்டு கேட்கிற கூட்டம்னு ஒன்று இருக்கு. அப்படியே ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு அப்படியே மொட்டை மாட்டிலிருந்து கீழே உழுந்துட போற, அப்படியே ஹெட்செட் போட்டா அவங்களுக்கு எதுவுமே வேணாம், சோறு வேணாம், ராத்திரி அப்படியே காதில் போட்டுக்கிட்டே இருக்குது, அது மாட்டு ஒரு பக்கம் பாட்டு ஓடுது, காதில் கேட்டுக்கிட்டு இருக்குது, இது குறட்ட விடுது. பாட்டு கேட்கறது இல்லையா துதிப்பது, பாடுவது துதிப்பது, பாடுவது மட்டுமல்ல ஜெபிப்பது. ஜெபம், செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியம். இது ஒரு பெரிய செய்தி, என்னால் நேரமில்லை, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து 1000 மணி நேரம் பேசலாம். செம்மையானவர்கள் செய்ய வேண்டியது ஜெபம். ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஏதோ ஜெபத்தை கேட்குறீங்களா? யாரோ ஜெபம் பண்றாங்க அப்படியே உட்காந்து யூடியூப்ல அப்படியே கேட்டுட்டு ஆமேன்ட்டு போறீங்களா? வாட் அபவுட் யுவர் பர்சனல் லைஃப்? வாட் இஸ் யுவர் பர்சனல் ப்ரேயர் டைம்? தெரியுமா எந்த ஜெப, எந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? இப்ப போனா அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி
மற்றவர்கள் சொல்லுவாங்களா? உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்களா? ஓ இப்ப அம்மா ஜோம் பண்றாங்க, அப்பா ஜோம் பண்றாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரியுமா? யாரா வந்துடக்கூடாது, ஜபத்தெல்லாம் மூடி வச்சிடறோம். ஜபத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது. ஜபம் செம்மையானவர்கள் செய்கிறது. துதிப்பது அவருடைய வாசஸ்தலத்தில் வாசமாய் இருப்பது, ஜெபிப்பது, இது மூன்றும் செம்மையானதை செம்மையானவர்கள் செய்ய வேண்டியது. யாத்திராகமம் 15:26 என்ன சொல்லுது? செம்மையானதை செய்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன். என்ன செம்மையானதை செய்தால்? துதித்தால், அவர் வாசஸ்தலத்தில் வாசம் செய்தால், மூன்றாவது ஜெபித்தால். இந்த மூன்றும் தோத்திரம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி போல இந்த மூன்றும் என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் கர்த்தர் எனக்கு வரப்பண்ணார். துதிக்க நேரம் கொடுங்கள், அவர் ஆலயத்தில் வாசம் செய்வதற்கு நேரம் கொடுங்கள், மூன்றாவது ஜபிப்பதற்கு நேரம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துதி தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டும். நீங்கள் வாசமாய் இருப்பதை ஓ கர்த்தருடைய பரலோகம் பார்க்கும். மோசே அவன் தன் வீட்டுக்கு போனாலும் யோசுவா ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஓ அவருடைய வாசஸ்தலம் எத்தனை அழகுள்ளது, எத்தனை அழகுள்ளது. அல்லேலூயா. ஜபம், என்ன சூழ்நிலையிலும் ஜபத்தை விட்டுறாதீங்க. தானியேல் 6:10 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் தினமும் அவன் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் அவன் ஜபம் செய்தான். ஜபம் செம்மையான ஜபம், கர்த்தருக்கு பிரியம். அப்படி கண்ணை மூடலாமா? அப்படி கண்ணை மூடலாமா? முழங்கால் படியிடலாமா? ஓ கர்த்தருக்கு முன்பாக நம்மை உற்று பார்க்கலாம். யோசியா ராஜாவை போல செம்மையானதை செய்து முடிவிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்வதை காட்டிலும் செம்மையானதை முழுக்க முழுக்க செய்வோம். ஜீவனுள்ள காலெல்லாம் காலமெல்லாம் யோசியா 39 வயதிலே மரிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்ல. உன் வாழ்நாளை வீணாக்கிறாத, உன் ஆயுஷ் நாட்களை வீணாக்கிறாத. இதுவரைக்கும் எத்தனையோ நாட்கள் போய்விட்டது. உன்னுடைய நாட்களை பயன்படுத்து. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடால் கண்ணீர் விடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. போனதை பத்தி நினைச்சு நினைச்சு அழுதா? பயன் இல்லப்பா. உன் ஆளை வீணாக்கிட்டியா? உன் வாலிப பருவத்தை வீணாக்கிட்டியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறாருப்பா. கர்த்தர் உன்னை பாதுகாக்கணும் சொல்றாரு. நீ செம்மையானவனா இருக்க வேண்டும் என்று கர்த்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் வாய்களிலே செம்மையான வார்த்தை வரட்டும். உன் கண்கள் செம்மையானவைகளை பார்க்கட்டும். உன் காதுகள் செம்மையானவைகளை கேட்கட்டும். ஒரு கதை, உலக கதை, அதெல்லாம் நிறுத்துங்க. அது உங்க வாழ்க்கையின் செம்மையை குறைத்து விடும். மற்றவர்களை குறை சொல்லுகிற அந்த பேச்சை நிறுத்தி விடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் செம்மையை குறைத்து விடும். தீய காரியங்களை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் செம்மையை குறைத்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும், தங்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், செம்மையாய் இருக்க வேண்டும். துதிக்க வேண்டும், தங்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், செம்மையாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் தங்குங்க. நீங்க தங்கி இருக்கிற இடத்தை தேவ சமூகமாய் மாற்றுங்கள். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தெய்வமே, எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் சோத்திரம். செம்மையானவைகளை நாங்கள் செய்யும் பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீர். எங்க வாழ்க்கையை சுத்தம் பண்ணுங்க, எங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க வாழ்க்கையில செம்மையான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. செம்மையற்ற காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே.
அல்லேலூயா தன்னிச்சையாய் நாங்கள் எந்த முடிவும் பண்ணாதபடி தன்னிச்சையாய் நாங்கள் செயல்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே துதிக்கவும் உம்முடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கவும் உம்முடையதில் ஜெபிக்கவும் கர்த்தங்களுக்கு கிருபை தாங்க ஆசீர்வதியும் இயேசுக்கு சுண்டத்தம் செய்யும் இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இதிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உணர்வடைந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஓ கர்த்தருடைய கரம் அவர்களை தொடட்டும் பலவீனமாய் சுகவீனமாய் பார்த்த பிள்ளைகள் வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டத்தோடு ஒருவேளை கொரோனா வார்டில் ஓ இந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் கர்த்தருடைய சுகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக பரிகாரியாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க சாட்சிகளை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுக்கு சுண்டத்தம் செய்யும் இயேசுக்கு சுட நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுக்கு சுணக்கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் காவலும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் சேன் சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஜெயகம்பீரத்தோடு ஒரு மூன்று அல்லிலே சொல்லுவோம் ஹாலேலூயா ஹாலேலூயா அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் காட் bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பு தேவ பிள்ளைகளே இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நல்ல பாடல் ஆராதனையில் கலந்து கொண்டிருப்பீர்கள் முதலாவது ஆராதனை பகுதியை பாருங்கள் அதை தொடர்ந்து செய்தியின் பகுதிகள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் படித்த காலத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பாங்க பலவீனமாக இருக்கிற நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் நேரடியாக நிறைய ஃபோன்லலாம் நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா மற்றவர்கள் அதை பார்க்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் காட் bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்